பெண்ணை எடுத்துன்னு வந்தோமா? ஐயோ, பெண்ணை எடுத்துன்னு தம்பி கொஞ்சம் பெண்ணு இருந்தா குடுப்பா பெண்ணா. ஐயோ பெண்ணு இல்லனா காலேஜ் படிக்கிற பசங்க தான் நீங்களா? ஒரு பெண் இல்லாம ஏன் நீங்களா வெளியில வரீங்க சொல்லுங்க? இப்பதான் ஏதோ மோதி ரசிங்க பண்ற மாதிரியே பண்றான். கொஞ்சம் பெண்ணு இருந்தா குடுங்க. அவர் போயிட்டாரு. பெண் இல்லாத வெளியில வரதும் ஒரு அசிங்கம் தான் போலுக்குது. சரிவா போறோம். போடாதீங்க. பெண்ணு இருக்காது. புக்கில போய் பெண்ணை தெரிக்கிற ஒரே புத்திசாலி நீ ஒரு ஆளு தான்டா. வாங்கிட்ட போய் பெண்ணை கேட்டதா? அசிங்கத்துக்கு ஆரம்பிக்கலாமா? நாளடி வா. அடுத்த இடாச்சு என்ன ஜெயிக்க பாரு. தம்பி நில்லுப்பா. சொல்லுங்க அங்கிள், நீங்க ஜெயிச்சிட்டீங்க. பெண்ணு ஃபைட்ல ஜெயிச்சிட்ட அங்கிள். ஏன்னா பெண்ணு எழுத கொடுத்தா எழுதது தவிர மத்த எல்லாத்துக்குமே அதை பயன்படுத்துறீங்க. யார் எதுக்கு அங்கிள் நாங்க அந்த பெண்ணு பயன்படுத்துறோம்? வேற எதுக்குமே அதை நீங்க பயன்படுத்த மாட்டீங்க. ஆமா வேற எதுக்குமே நாங்க அதை பயன்படுத்த மாட்டோமே. ஏண்டா ஒரு பெண்ண வாங்கினீங்கன்னா அதை வச்சு மூக்க நோண்றீங்க, இல்ல காத நோண்றீங்க, இல்ல தலையில விட்டு சொறீங்க, அப்புறம் அக்குல விட்டு வழுக்கிறீங்க, இதெல்லாம் பண்ணிட்டீங்க. அப்புறம் வாத்தியாரு கிளாஸ் எடுக்க பாத்து யோசிக்கிற மாதிரியே அத வாயில வச்சு இப்படின்னு பண்றீங்க. இப்ப வாந்தி எடுத்து என்னடா புண்ணியம், உங்களை மட்டும் திருத்தவே முடியாதுடா. ஒரு அளவுக்கு தான் எல்லாமே. சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்?